ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி கியூட் கப்பிள்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி தான். ஒன் பாட் சிக்கன் கறி கோகனட் மீட் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். முதல்ல நான் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேங்க. மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த ரெசிபிக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கும். கம கமனு நான் இல்லை ஒரு 4 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். ஒரு சின்ன துண்டு போல் பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சோண்டு ரம்ப இலையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். ரம்ப இலை ஆப்ஷனல் தான், கிடைச்சா போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதே நல்ல எண்ணெயில் பொரிஞ்சதும் நான் 2 பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பொடி ஸ்பூன்ஸாக தான் கட் பண்ணணும். இது நல்லா சாஃப்டாகணும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் தாங்க தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி தக்காளி சேர்த்திங்கன்னா வந்துட்டு கறி வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நான் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட நான் இந்த கறிக்கு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் போல் சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஃபுல் ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போல் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகணும். என் வெங்காயத்தில் நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இப்போ நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் 3 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்ல பழுத்து தக்காளியே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். அது இந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகி நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி மசாலா எல்லாம் கோட் ஆகி நல்ல எண்ணெய் இதுலேருந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நல்லா வந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கேஜி போல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இந்த சிக்கனை நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அந்த மசாலாலாம் படுற வரைக்கும் நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்று போல் அந்த சிக்கனில் படணும். அந்தளவுக்கு நல்லா இதை மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். இப்போ நான் வந்து மசாலாலாம் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இதை மாதிரி மூடி போட்டு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. 5 நிமிஷத்தில் சிக்கனில் உள்ள தண்ணி ஃபுல்லாக நல்லா வெளியே வந்திருக்கு. நான் எந்த தண்ணியுமே இதில் ஊற்றலை. சிக்கன்லேருந்தே தண்ணி வந்திருக்கு. 5 நிமிஷம் தான் வேக வச்சேன். திருப்பி இதை மாதிரி மூடி எடுத்துட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமாட்டு நான் வந்து 1/2 முறி தேங்காய் போல் கிட்டத்தட்ட 200 ml தேங்காய் பாலுங்க, தேங்காயோட பால் 200 ml எடுத்திருக்கேன். இதை இந்த கறிக்கு சேர்த்துக்கிறேன். நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கறி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கறி நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. சிக்கனை ஓவர் குக் பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் வேக விட்டால் போதும், இல்லைன்னா ஹார்ட் ஆயிரும் சிக்கன். இதை மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.